மில்க் பிளான்ட்ல மட்டும்தான் இந்த பிஎம்சி வாங்கணுமா, இல்ல சின்ன பண்ணையாளர்கள் கூட வாங்கிக்கலாமா? அதிகபட்சமா ஒரு நாள் பவர் ஷட் டவுன் அப்படின்னா இப்ப பால் வந்து எப்படி இருக்கும், கெட்டு போயிடுமா? இல்ல பண்ணைய லாபகரமா எடுத்துட்டு போறது எப்படி அப்படின்ற அந்த வரிசையில நம்ம அடுத்த இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஎம்சி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். பிஎம்சி இயந்திரம் எதுக்கு அப்படின்னா, பாலை வந்து 48 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கான இயந்திரம் தான் இந்த பிஎம்சி. மில்க் பிளான்ட்ல மட்டும்தான் இந்த பிஎம்சி வாங்கணுமா, இல்ல சின்ன பண்ணையாளர்கள் கூட வாங்கிக்கலாமா அப்படின்றத பத்தி தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிஎம்சி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பண்ணை இருக்குது, டெய்லியும் ஒரு 200 லிட்டர் வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது, அப்போ காலை மாலை ரெண்டு நேரமும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து செலவாகுது அப்படின்ற பட்சத்தில், நம்ம பிஎம்சி இருந்துச்சுன்னா அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் செலவை நம்ம வந்து ஒரே இதில் பண்ணும்போது நிறையா நம்மளால் காசை வந்து நம்ம மீதி பண்ண முடியும். ரெண்டாவது வந்து, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு மில்க் பிளான்ட்டை வச்சுருக்கேன், பாலை வந்து நான் டைரெக்டாகவும் சேல் பண்ணுறேன், மதிப்பு கூட்டி வந்து நிறையா பை ப்ராடக்ட்ஸும் நான் பண்ணுறேன் அப்படின்றப்போ, சில சமயங்களில் பால் மீதியாகிறது தவிர்க்க முடியாது. அப்போ அந்த பாலை மீதியான பாலை என்ன பண்ணுறது அப்படின்றப்போ, இந்த மாதிரி நமக்கு வந்து பிஎம்சி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அதில் போட்டு வைக்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கும், அப்போ அடுத்த ப்ராசஸிங் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இப்போ இந்த மில்க் ப்ராசஸிங்குமே எப்படி அப்படின்னா, காலை மாலை ரெண்டு நேரமும் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்டில் அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் தான் ஜென்ரலாகவே ரன் பண்ணுவாங்க. அப்போது இன்றைக்கி காலையில் கலெக்ஷன் முடிஞ்சு வர்ற பாலும் ஈவினிங் வர்ற பாலும் நாளை காலையில் ப்ராசஸிங் போகும்போது பிஎம்சி இல்லாமல் அது ரன் பண்ணவே முடியாது. இப்போ பெரிய பெரிய டைரியில் நம்ம கலெக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே பாலை கலெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம டைரிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்போது இன்டர்மீடியட்டில் ஒரு இடைப்பட்ட ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பிஎம்சி மெயின்டைன் பண்ணி அங்கே வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது வந்து இந்த பால் அப்படின்னு வர்றப்போ, இந்த பல்க் மில்க் கூலர் அப்படின்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயந்திரமாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய சின்ன ஃபார்ம்ஸில் வந்து இது நிறையா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. இந்த இயந்திரத்தில் வெறும் பாலை மட்டும்தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுமா, இல்லை வேறு என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிக்க? இல்லை, என்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற திரவப்பொருளை வந்து நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பதநீர் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம மிஷின் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறாரு, அவருக்கு வந்து பட்டர் மில்க்கு அதாவது மோரை வந்து வெளியில் வைக்கும்போது குறிப்பிட்ட டைமுக்கு மேலே லைட்டாக புளிச்சிருது அப்படின்னு அவங்க வந்து இந்த மிஷினை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு லிக்விட் ஐட்டம்ஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுனாலும் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணிட முடியும். ஸ்டார்டிங் லிட்டர் எவ்வளோ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்? ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு 100 லிட்டர்லேருந்து அதிகபட்சமாக 10,000 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அப்போ கஸ்டமர் என்ன, எல்லாமே நம்ம இன்ஹவுஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், எல்லாமே நம்ம இன்ஹவுஸில் பண்ணுறதுனால அவங்களோட தேவை என்ன, அவங்களுக்கு என்ன டிசைன் வேணும், நம்ம ஓன் டிசைன் டீம் இருக்கிறதுனால எப்படி வேணும், அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஹைட்டு நீளம் அகலத்தை நம்மளால் டிசைட் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் இது பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்ம லேட்டஸ்ட்டு பில்லோ பிளேட் லேசர் வெல்டட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். முன்னாடி எல்லாம் வந்து அந்த சில்னஸை பண்ணுறதுக்கு அந்த காப்பர் காயில் வந்து நம்ம சுற்றிட்டு இருந்தது அப்புறம் நிறைய வந்து பிரச்சனை இருந்துச்சு, அதில் வந்து லீக்கேஜ் வரும், ஒரே ஈவனாக வந்து நமக்கு பண்ண முடியாது. அப்போ அந்த காப்பர் காயில் நம்ம அந்த உள்ள இருக்கிற டேங்கோட ஒட்டி வைக்கிறதுக்கு அந்த லெட்டை வச்சு நம்ம வந்து வெல்ட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து விட்டுரும், அப்போ வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்காது. அப்போ இப்போ இதில் வந்து லேசர் வெல்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த சில்னஸ் வந்து ரொம்ப ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். அடுத்து, பொதுவாக எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான் இது, மின்சார தடை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அதிகபட்சமாக ஒரு நாள் பவர் ஷட் டவுன் அப்படின்னா இப்போ பால் வந்து எப்படி இருக்கும், கெட்டு போயிடுமா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஏசி இருந்துச்சுன்னா அதே கான்செப்ட் தான். அப்போது நமக்கு அது என்ன தேவையான டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அது அச்சீவ் ஆகிடுச்சுன்னா கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், இது எதுவும் மேனுவலாக நம்ம வேலை என்ன டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் போயிட்டு கட் ஆஃப் ஆகிடும். அப்போது நம்ம வந்து இதில் வந்து பாலியுரேத்தேன் ஃபோம் அப்படின்றது, அதை வந்து ஹீட் இன்சுலேஷன் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஹீட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அது வந்து தங்க வச்சுக்கும். அப்படிங்கும்போது இதில் இருக்கிற நம்ம ஒரு சில்னஸ் வந்து நமக்கு வந்துருச்சு, அச்சீவ் பண்ணிட்டோம், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து 4 டிகிரி இங்கே பாலுக்கு. அப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம சுற்றி இருக்கிற டேங்கில் இப்போ கீழேயும் சரி அந்த பியூஎஃப் ஃபோம் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து இது லாஸ் ஆகாது. அப்போ நமக்கு அது அச்சீவ் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப அதை வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்குமே 1 மணி நேரத்துக்கு 1 டிகிரி 2 டிகிரி தான் அதிகமாகும். அப்போ பவர் கட் அப்படின்னா, பவர் ஷட் டவுன் அப்படின்னா நமக்கு தெரியும் எந்த டைமில் ஷட் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி இதை ஆன் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட
ஒரு 12 மணி நேரமும் இது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பல்க் மில் கூலர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜென்ரேட்டர் வந்து ஒரு கம்பல்சரியாக அதை வந்து வைக்கணும் அப்படின்றது. இன்கேஸ் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், ஒரு ஜென்ரேட்டர் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி அதை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த பிஎம்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து 4 டிகிரியில் வந்து மெயின்டைன் பண்ணும். அது இல்லாமல் இதில் நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னா, இப்போ ஜென்ரலாகவே வந்து பால் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னாலே மேலே வந்து ஆடை கட்டும். ஆனால் அந்த மாதிரி ஆடை கட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து நாங்கள் அஜிடேட்டர் வச்சுருக்கோம். அது வந்து சுற்றிட்டே இருக்கும். அதில் 2 பயன்பாடு இருக்கும். ஒன்று வந்து பாலை வந்து 4 டிகிரியில் மெயின்டைன் பண்ணும், இன்னொன்று வந்து மேலே ஆடை கட்டாமல் த்ரூ அவுட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக சுற்றிட்டே இருக்கும். இப்போ இந்த பிஎம்சியோட கிளீனிங் பற்றி சொல்லுங்கள். இது வந்து சின்ன அளவில் இருக்கிற பிஎம்சி அப்படின்றதுனால இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து பண்ண தேவையில்லை, மேனுவல் கிளீனிங் தான் ஈஸியாக அதை பண்ணிட முடியும். இதே வந்து ஒரு நம்ம ஒரு 3000-5000 அப்படின்றப்போ அது மேனுவலாக க்ளீன் பண்ணுறது கஷ்டம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக பால் ஸ்ப்ரே எல்லாமே செட் பண்ணி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் க்ளீனிங்காகவே நம்ம வந்து அது ஒரு சிஐபின்னு சொல்கிற கான்செப்ட், க்ளீன் இன் பிளேஸ் கான்செப்டில் வந்து அதை நம்ம வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிட முடியும். இந்த மாதிரி சின்னதுக்கு வந்து மேனுவலே வந்து போதுமானது. இப்போ வந்து நிறைய பண்ணைகளில் லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த பாலை எடுக்கிறவங்களோ பால்காரங்களோ இல்லை, இது வந்து ஒரு டைரியோ வந்து எந்த ஒரு டைரியோ வந்து லாஸ் ஆனதாக பார்த்தோம்னா இல்லவே இல்லை. அவங்க எல்லாமே லாபகரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது நம்மளோட வெறும் பண்ணை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உபகரணங்களை வாங்கி நம்ம பண்ணையை ப்ராசஸிங்கும் ஆட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்ம ஒரு லாங் டேர்மில் வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக அதை கொண்டு போக முடியுன்றதுல மாட்டுக்கருத்தே கிடையாது. ஸோ அதுக்காக எம்டிஎம்மில் பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பிஎம்சி அப்படின்றது ஒன்று தான். ஏற்கனவே பல மிஷின்ஸை பார்த்துருக்கோம். இன்னும் மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம இன்னும் நிறையா பேச போகிறோம், இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பண்ணையை வந்து கண்டிப்பாக லாபகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியை எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்களுமே வந்து கண்டிப்பாக அதை பண்ணும்போது நல்ல லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ பல்க் மில் கூலர் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த மிஷின் உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வீடியோவில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். அது இல்லாமல் இதோட சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி, இதோட கிளீனிங் எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக வந்து அவங்களுக்கு ஒரு டெமோவோடையோ இல்லைனா வந்து காலையோ வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.